வணக்கம் பிள்ளை. தற்போது சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ வந்து வைரலாகுது. அதில் பார்த்தீங்கன்னா மனைவி வந்து வேறொரு ஆணோட வந்து படுக்கையில் ஆடையின்றி உல்லாசமாக இருக்காங்க. அப்போ திடீர்னு அந்த கணவன் வந்து வீட்டுக்குள்ளே வராரு. அவர் இதை பார்த்ததுமே மனைவியை கையும் கலமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மொபைல் ஃபோனில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இப்படி கணவன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு போர்வை எடுத்து மூடிக்கிறாங்க. அப்போது தன்னுடைய முகம் தெரிஞ்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியுடன் இருந்த அந்த நபர் என்ன பண்ணுறாங்கன்னா போர்வைக்குள்ளே மூழ்கி போய் தன்னுடைய அந்த போர்வையாலே தன்னுடைய முகத்தை வந்து மூடுறாரு. ஆனால் தனக்கு நாம் வந்து கணவனுக்கு செய்திருப்பது துரோகம் அப்படின்னு சொல்லி கூட நினைப்பு கூட இல்லாமல் மனைவியோ தன்னுடைய முகத்தை காட்டியபடியே ஒழுங்கு மரியாதையை அந்த கேமராவை நீ ஆஃப் பண்ணு, ரெக்கார்டிங்கை நிறுத்திட்டு எங்கிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லி கணவனையே மிரட்டுறாங்க. கணவனோட முடியவே முடியாது, நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இந்த வீடியோவை நான் எடுத்து பரப்பி விட மாட்டேன், எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்து கூட நம்ம வந்து துரோகம் பண்ணிட்டோமே, நம்ம இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சு கையும் கலமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நீ ஒழுங்கு மரியாதையாக கேமராவை நீ ஆஃப் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கணவனையை வந்து மிரட்டி ஒரு கட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய விஷயம் கூட அந்த கேமராவில் அப்படியே பதிவாயிருக்கு. என்னடா இது, கையும் கலமாக மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் கூட இல்லாமல் அந்த பெண் வந்து இப்படி ஒரு நிலைமையில் கூட கணவனை வந்து மிரட்டுத, ஒழுங்காக வந்து நீ வந்து கேமராவை ஆஃப் பண்ணு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத, ஆஃப் பண்ணிட்டு எங்கிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லி மிரட்டும் தொனியில் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் வெளியான இந்த வீடியோவை பார்த்து பல பேர் மிரண்டு போய் கிடக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.